இது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டோட ரெண்டாவது பெரிய நகரம். இதை மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, தமிழ்நாட்டோட மும்பைலாம் கூட சொல்லுவாங்க. கோயம்புத்தூரோட மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா சராசரி ஒரு 30 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க. இந்த 30 லட்சம் பேருக்கு தேவைப்படுற விஷயம்லாம் என்னென்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் பொறுத்து வித்தியாசப்பட்டுருக்கும். ஆனால் இங்கே நம்ம காலேஜ் பசங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுக்கு தேவைப்படுற விஷயம்லாம் என்னென்னு பார்த்தோம்னா மூணு தானுங்க. பொண்ணுங்க, அவங்கள லவ் பண்ணணும், ஃபோனில் மொக்க ஃபோன் அப்படி தானுங்க. என்னடா, கண்டிப்பாக அவளை ப்ரொபோஸ் பண்ண தான் போகிறேன்னாவே. யார், நீ தான் உசுப்பி துட்டியாக்கும். டேய், லவ்லாம் வந்து சீக்கிரமாக சொல்லிடணும், லேட் பண்ண அவ்வளோதான். நம்ம பசங்க கெட்டு போகிறதுக்கான்னு பொண்ணுங்களடா, உங்களை மாதிரி ஆளுக்கு உசுப்பி விடுறனால தான். டேய், ஓவராக பேசாத, லவ் பற்றி உனக்குலாம் என்ன தெரியும்? நீங்களா லவ் பண்ணி எடா கிழிச்சிட்டிங்க, பெரிய தாஜ்மலை கட்டுறீங்க, மீறி போனால் 4 மணி நேரம் ஃபோனில் மொக்க போடுவீங்க, அத்தனை வேணா பண்ணுறீங்க. ஓ, அப்போ சார்லாம் ஃபோனில் முக்க போடுறது இல்லையோ? டே, அது வேறடா, நீங்கள் யாரும் ஓட்டுற கிடைக்கலனா ஃபோன் பண்ணி அவ்வளோ ஓட்டுறேன், அவ்வளோதான். போடா. சரி, அவனை பாரு, எக்ஸாம் கூட இப்படி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் இப்போ பாரு, நம்ம பசங்க இதில் காட்டுற ஆர்வத்தை படிப்பில் காட்டினாங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்களா? நீயே வந்து என்கிட்ட மறுபடியும் பேசிட்டு இருக்காத. பை. நான் மச்சான், போச்சா? டேய் சும்மாடா. சரி விடு மச்சான், உன்ன லவ் பண்ண அவளுக்கு கொடுத்து வைக்கல. அவ கொடுத்தது இருக்கட்டும், நானும் கொடுக்குறேன், வாங்கிக்கோ. டேய் டேய் டேய், மொக்கையா இருக்கணுங்களாம் லவ் பண்ண பொண்ணு கிடைக்குது, லவ் வேணான்னு நினைக்கிறவனுங்களாம் பொண்ணுங்க லவ் பண்ணுறாளுங்க. நம்ம அழகாகவும் இருக்கோம், லவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நமக்கு ஒருத்தையும் கிடைக்க மாட்டேனாலங்களே, நான் வாழ்க்கடா. யாரா அது நமக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கிறது? எது பொண்ணா? பேரு மதுமிதா. நல்லா இருக்காளே, இவ எப்படி நமக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தா? சரி, அக்செப்ட் பண்ணு, அக்செப்ட் பண்ணு. ஆன்லைனில் இருப்பா போல. சரி, ஒரு ஹாய் சொல்லி பார்ப்போம். என்ன உடனே ரிப்ளை பண்ணுறா? வேர் யூ ஃப்ரம்? காண்ட் யூ ரிமெம்பர் மியா? இவ்வளோங்க ப்ரப்போஸ் பண்ணிப்போமா? இது ஸ்கூல்மேட்டா? ஓகே, வேர் ஆர் யூ ஸ்டடிங் நவ்? கோயம்புத்தூர்லையா? ஹே, மீ டூ, ஸ்டடிங் இன் கோயம்புத்தூர் ஒன்லி. இது ஓகேவா? அதானே பார்த்தேன். திஸ் இஸ் மை நம்பர். என்னடா நம்பர் அன் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்ளையே இல்லை. யார் இது பிளாங்க் மெசேஜ் இவ்வளோ? சரி, கால் பண்ணி பார்ப்போம்.
ஹலோ மது. எஸ் எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். நீ? ஏதோ இருக்க. அப்புறம் ஹாய். ஹாய். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, உட்காரு. நீ எங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறியா? இல்ல இல்ல, அப்பாக்கு இங்க கோயம்புத்தூர்க்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதான் இங்கேயே வந்துட்டோம். எனக்கு சித்தனே தெரியலையே. நீ ஆளே மாறிட்டப்போ, ஸ்கூல்ல பார்த்த மாதிரியே இல்ல. இல்லையே, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே உடம்போட தான் நின்னு இருக்கேன். டேய் மொக்க போடாதடா. மொக்கையா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. வேற என்ன பேசுனே தெரியலையே. ஆமா, ஸ்கூல் டேஸ்ல கூட நீ யார்கிட்டயும் அதிகமா பேசினது இல்லல்ல. சரி, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ரெண்டு ஸ்ட்ராபெரி ஷேக். தேங்க்ஸ். என்னது இது? ஓபன் பண்ணி பாரு. எனக்கா? ம். ஆனா இப்ப எதுக்கு கிரீட்டிங்லாம்? இல்ல, ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம்ல, அதான் இதை கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏன், பிடிக்கலையா? ஏய் இல்லை, நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ. ம், சொல்லியா? எங்கே இருக்க? இங்கே ரூமில். ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். ம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன், எதனால இவ்வளோ சந்தோஷம்? தெரியலையே, மேபி உன்னை மீட் பண்ணனாலையா என்னவோ. ஓ, ஏன் உனக்கு சந்தோஷமா இல்லையா? இல்லை, ஐ ஆம் டூ ஹாப்பி. ஏன்? இன்னைக்கு உன்னை மீட் பண்ணல, அதனால என்னவோ. எதுக்கு, என்ன மீட் பண்ணதால உனக்கு சந்தோஷம்? உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன்ல, அதனால. நீ கொடுத்த கிரீட்டிங் கார்டு நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம்? அப்புறம் ராகுல், அது வந்து உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஆனால் எப்படி? மது, ஐ லவ் யூ. ஹே, ஹலோ. ஹே, எதா சொல்லியா? ஹலோ. ஹே, நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனா? ஹே, எதா சொல்லியா ப்ளீஸ். ராகுல், எஸ். ஏ மது, ஏ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் கூப்பிட்றேன், நான் திருப்பி கூப்பிட்றேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எனக்கு லவ் முடிச்சு அடிச்சோ.
subscriber you have called is currently busy on another call. நீதான் என்ன புரிஞ்சுக்கல அன்னைக்கு அப்படிதான் ஏன் முன்னாடியே ஒருத்தி சைட் அடிக்கிறேன். எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? நான் எத்தனை பொண்ணை பார்த்தாலும் நீ தாண்டி எனக்கு அழகா தெரியுற. சும்மா இந்த டயலாக்லாம் விடாத. நேற்று கூட 2:00 வரைக்கும் ஆன்லைன்ல தான் இருக்க. அதான் சொன்னேன்லடி, எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் ஆன்லைன்ல இருந்தேன்ட்டு. ஏன் நீ கூட தான் எவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருக்க? அதெல்லாம் நான் ஏன் கேட்கறேன்னா, நான் ஆன்லைன்ல இருந்தாலும் இந்த மாதிரி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். ஓ, இன்னமும் நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசுற. நான் நம்பர் கொடுத்தோடனே எனக்கு மெசேஜ் பண்ண வந்தானே நீ? இந்த மாதிரி எத்தனை பேர் உனக்கு நம்பர் கொடுத்தாங்களோ? சீ, வாய் மூடுறா. என்ன இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டல, நீ தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது என்ன நீ எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு இருந்தேன்ட்டு. தயவு செஞ்சு இனிமேல் எம்மூஞ்சிலையும் முடிச்சிடாத, எனக்கு ஃபோனும் பண்ணிடாத. இதோட நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுக்குவோம். பாய். சீ, என்னாச்சு? இந்த லவ் பண்ணாத வரைக்கும் எப்படா பண்ணுவோன்னு இருக்கு. அதே பண்ணதுக்கப்புறம் ஏன்டா பண்ணோன்னு இருக்கு. நான் வாழ்க்கடா. டேய், சும்மா எவனோ சொன்னாங்கிறதுக்காக அதே டயலாக் எல்லாம் சொல்லிட்டு தெரியாதீங்கடா. வேற என்னடா பண்ண சொல்ற? இந்த பொண்ணுங்களை சமாதானப்படுத்தவே முடியல. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாளுங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? என்ன சொன்னாவ? எப்பயும் போல தான், சாதாரண சண்டை தான். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியலடா. அச்சா, பசங்க நம்ம என்ன தான் ஓவராக பேசினாலுமே பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்ப்ரைஸாக கிஃப்ட் எதாவது வாங்கி கொடுத்தா வச்சுக்கேன், உடனே சமாதானம் ஆகிடுவாங்க. நீ வேணால் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பாரு, மேபி சமாதானம் ஆகலாம். எப்படி அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்? நெக்ஸ்ட் வீக் அவளுக்கு பர்த்டே வருது இல்லை? அப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் அவளை பார்க்க வேணாம், பேச வேணாம். ஓகே. பண்ணாடைகளா, பொண்ணுங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா பிடிக்கும்னு சொன்னீங்களேடா. ஆனால் அவளுங்களும் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாளுங்கன்னு சொல்ல மறந்துட்டீங்களேடா.